புதுக்கோட்டையில் உள்ள நகராட்சி பொது சுகாதார பணிகள் மற்றும் பிறப்பு இறப்பு பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, நகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்? விரிவான தகவல்களை சொல்லுங்க. புதுக்கோட்டை நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளராக 288 பேர் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட 42 வார்டு பகுதிகளிலும் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இவர்களுக்கு வந்து கடந்த 1.5 மாதம் ஆகியும் இதனால் வரை சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும், அதே போன்று சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படக்கூடிய BFESI பணம் ஏறப்படவில்லை என்றும், மேலும் அடிப்படை வசதிகள் மற்றும் கூட்டுவதற்கான உபகரணங்கள் எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், மேலும் இந்த மாதம் மாதம் சம்பளம் வழங்கக்கூடிய தேதி 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சி பொது சுகாதார பணி மற்றும் பிறப்பு இறப்பு பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவரை ஈடுபட்டு வரும் ஒப்பந்த பணியாளர்களிடம் நகராட்சி ஆணையர் ஷாமலா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு பொழுதெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை மட்டுமே வைத்துள்ள நகராட்சி அலுவலர்கள், ஆனால் மாதம் மாதம் சம்பளம் வந்து முறையாக வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே எங்களுக்கு மாதம் மாதம் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்க வேண்டும், வாரத்தில் ஒரு முறை விடுமுறை வழங்க வேண்டும், மற்றும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உபகரணங்களும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தேவராஜ் பழனி.